நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் பாதுகாப்பு மீட்பு பணி குறித்து செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் மழையினால் பாதிப்புகள் ஏற்படுவது குறித்தும் அதேபோல் கோடை காலங்களில் வெயிலின் தாக்கத்தினால் வனப்பகுதியில் தீப்பிடித்து எரிவது இவற்றிலிருந்து பாதுகாப்பது குறித்தும் மேலும் வாகன விபத்து போன்றவைகளிலிருந்து உடனடியாக முதலுதவி அளித்து காப்பாற்ற வேண்டும் என்பது குறித்து செயல் விளக்க அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு தீயணைப்புத்துறையினர், ஆம்புலன்ஸ் வாகனம் ஓட்டுநர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்ந்த சிலரும் அரசு நிர்வாகிகளும் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கோவிந்தபுரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட கோவிந்தபுரம் தடுப்பூசி முகாமில் கலந்து கொண்ட மலர்கொடி என்ற தனியார் மருத்துவமனை செவிலியர் தனது இரண்டாம் தவணைக்கான கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக உடல்நலம் சரியில்லாமல் அதிகளவு காய்ச்சல் அடித்த நிலையில் நேற்று முன்தினம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பிறகு மீண்டும் அதிகளவு காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள மூலனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக அதிகளவில் ஆடுகள் திருடப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மூலனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் சாசங் சாய் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு ஆய்வு செய்ததில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா பாராப்பட்டி வடக்கு தெரு சேர்ந்த சதீஷ்குமார், செல்வக்குமார், மேற்கு தெருவை சேர்ந்த சரையாண்டி முத்துராமன் ஆகியோரை கைது செய்து காங்கேயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பல்லடம் கிளை சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மும்பை நிழல் உலக தாதா இப்ராஹிம் நண்பர்களுக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறைக்கு தெரிய வந்ததை அடுத்து தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மன்னார்குடியில் ஆசா தெருவில் பாபா பஹாருதீன் என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டபோது சந்தேகத்திற்கு இடமாக தகவல் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பாபா பஹாருதீனின் லேப்டாப், ஹார்ட் டிஸ்க், பிரிண்டர், செல்போன் உள்ளிட்டவைகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை புறவட்ட சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த கண்டெய்னர் லாரி மதுரை வணிகவரித்துறை புலனாய்வு குழுவினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சோலார் பேனல்கள் பில் இல்லாமல் வரி ஏய்ப்பு செய்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து வணிகவரித்துறை அதிகாரிகள் கண்டெய்னர் லாரியை நிறுத்தி ஆய்வு செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதனால் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நத்தம்பாக்கம் ஊராட்சியில் குறிப்பிட்ட வார்டில் உள்ள முஸ்லிம் வாக்குகள் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டதாகவும் வார்டு வரையறை செய்ததில் ஏற்பட்ட குளறுபடியில் நத்தம்பாக்கம் ஊராட்சி செயலர் முக்கிய காரணம் என அப்பகுதி இஸ்லாமிய மக்கள் சிலர் ஒன்று திரண்டு ஊராட்சி செயலர் மீது குன்றத்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். கரூரில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் இவ்விழாவில் கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ சிவகாம சுந்தரி, மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு 200 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தி வைத்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் 1250 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு மருந்தாளுநர் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராஜாராம் பாண்டியன் தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் அனைத்து மருத்துவ நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் மருந்தாளுநர்கள் பூரண ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்றும், தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1000 மருந்தாளுநர் பணியிடங்கள் காலியாக உள்ளது, இதற்கு நீதிமன்ற தடை உள்ளது, புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு நீதிமன்ற தடைகளை சட்ட ரீதியாக கலைத்து பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு மருந்தாளுநர் சங்கத்துடைய மாநில மாவட்ட தேர்தல் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கடந்த 11/9/2021 ஜனநாயக முறைப்படி சிறப்பாக நடைபெற்றது. அதிலே சங்க ஸ்தாபகர் சிஜே நவாப்ஜான் அவருடைய அணி சார்பாக போட்டியிட்ட மாநில நிர்வாகிகள் நாங்கள் அனைவரும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பரவலூர் மூலக்காடு ராமதாஸ் நகரை சேர்ந்தவர் மகாலிங்கம். இவரது மகன் அறிவுச்சுடர். இவர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கமாக இவரை இரவு நேரத்தில் பெற்றோர்கள் சங்கிலியால் கட்டி வைத்துள்ளனர். இந்நிலையில் இரவு கவனக்குறைவு காரணமாக அவரை சங்கிலியால் கட்டி வைக்க மறந்துள்ளனர். இந்நிலையில் வாசலில் கயிற்றுக்கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது தந்தை மகாலிங்கத்தை அறிவுச்சுடர் மரக்கட்டையால் கடுமையாக தலையில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மகாலிங்கம் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருதாச்சலம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அறிவுச்சுடரை கைது செய்து மனநிலை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அவரக்காடு கிராமத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் ₹50 லட்சம் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திடீரென சுத்திகரிப்பு நிலைய நீர்த்தேக்க தொட்டியினர் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய நீர்த்தேக்க தொட்டி உடைந்தது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி சென்னை சேலம் சந்திப்பு சாலை ஆவின் மேம்பாலம் அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் தமிழகத்தில் முதல் முறையாக சூரியசக்தியில் இயங்கும் புதிய பயணிகள் பேருந்து நிழல்கூடம் 13.50 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பேருந்து பயணிகள் நிழற்கூடத்தை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செல்வகுமார் துவக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார். கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் பள்ளியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள பெட்டிக்கடைகளில் புகையிலை பீடி சிகரெட் மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளனவா என நகர்காவல் ஆய்வாளர் சரவணன் ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் காவலர்கள் திருப்பத்தூர் சாலை ராம்நகர் காந்தி ரோடு மற்றும் பள்ளிகள் உள்ள வீதிகளில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது கடைகளில் விற்பனை செய்ய வைத்திருந்த பீடி சிகரெட்டுகளை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறாமல் இருந்த 9 மாவட்டங்களில் தற்போது தேர்தல் ஆணையம் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த அனுமதி அளித்து இருந்த நிலையில் வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் பகுதிகளில் ஆட்சியர் மோகன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொரோனா நோய் தொற்று காரணமாக வேட்பாளர்களுடன் கூட்டம் கூடுவதை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என போலீசாருக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செஞ்சி மேல்மலையனூர் தாலுக்காக்களில் நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தல் அலுவலகங்களான வள்ளம் மேல்மலையனூர் ஆகிய அலுவலகங்களையும் அவர் ஆய்வு செய்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 150 ஆண்டுகள் பழமையான நகர மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் கணிதத்துறை ஆசிரியரான சேகர் இப்பள்ளியில் பயிலும் மாணவியர்கள் பலரிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொள்வதாக மாணவிகள் பலமுறை தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது பள்ளியில் படிக்கும் 23 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்து பள்ளி செயலாளர் வேலப்பன் தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து ஆசிரியர் சேகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்தார். இந்த புகாரின் பேரில் சேகரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 36 வார்டுகள் உள்ளது. நகராட்சியில் மதுரையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மூலம் காரைக்குடி பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று குப்பைகளை சேகரித்து வருகின்றனர். வீடுகளில் பெறப்படும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து வாங்கினால் மட்டுமே குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் வாங்கும் என்று கூறி ஆங்காங்கே குப்பைகளை சேகரித்து எடுத்து வந்து கொட்டும் குப்பை தொட்டிகளை நகராட்சி ஊழியர்கள் கவிழ்த்து போட்டுள்ளனர். இதனால் குப்பைகளை போட முடியாமல் வீடுகளில் குப்பைகளை சேகரித்த தனியார் துப்புரவு ஒப்பந்த பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு குப்பை வண்டிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி 5வது வார்டு பகுதியில் உள்ள மதுரா கார்டன் குடியிருப்பில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 10 வருடங்களாக முறையான சாலை வசதிகள் இல்லாமலும் சாக்கடை வசதி இல்லாமலும் உள்ளது. மழை காலங்களில் மழைநீர் முழுவதும் குடியிருப்புக்குள் புகுவதும் தொடர்கதையாக உள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு என பல இடங்களுக்கு புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரித்தனா்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணிபுரியும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் இரண்டு பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் காலை வங்கி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வங்கி வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஊழியர்கள் இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதியான நிலையில் வங்கியில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அதன் முடிவு இன்னும் வராத நிலையில் வங்கி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களின் கூட்டத்தாலும் வங்கி ஊழியர்களின் அலட்சியத்தாலும் சாத்தான்குளம் பகுதியில் மீண்டும் கொரோனா நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கடியாச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு மாவட்ட இணை செயலாளராக உள்ளார். கடியாச்சாரி பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்களில் திருட்டுத்தனமாக போர் போட்டு தண்ணீரை திருடி வணிக நிறுவனங்களுக்கு விற்று வந்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்படுவதாக கூறிய அப்பகுதி மக்கள் தண்ணீர் ஏற்றி வந்த லாரியை மடக்கி போலீசில் ஒப்படைத்தார். இந்நிலையில் கடியாச்சாரி உள்ளர் தனது வீட்டிலிருந்து காரில் புறப்பட்ட சுரேஷ்குமாரை சில மர்ம மனிதர்கள் வழிமறித்து அவர் மீதும் அவரது கார் மீதும் சாணியை ஊற்றி தாக்கியுள்ளனர். இதனையடுத்து தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியல் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 150 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்து வாழ்த்தி ஆர்த்தி எடுத்தார். இதில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சாந்தி, மண்டல சுகாதார அலுவலர் டாக்டர் ஷீலா, மண்டல் மருத்துவர் அலுவலர் துளசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் கமலநாதன். இவரது மகள் அனு இவர் கடந்த 12ஆம் தேதி ஆவடி நீட் தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுதியுள்ளார். முதன்முறையாக நீட் தேர்வு எழுதியதில் தோல்வி பயம் காரணமாக வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்நிலையில் 40% தீக்காயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மாணவி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட மாணவி ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டு ஆறுதல் கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காலை முதல் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. இந்த நிலையில் லேசான சாரலுடன் கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் விடாமல் பெய்த மழையால் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு அப்பகுதி முழுவதும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை உருவானது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்தியா முழுவதும் 75வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் சுதந்திரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி விருதுநகரில் 75வது தினத்தை கொண்டாடும் வகையிலும் மற்றும் தூய்மையே சேவை என்னும் நிகழ்ச்சியை முன்னிட்டு சுகாதாரம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எல்இடி வாகனம் மூலம் விழிப்புணர்வு குறும்படங்கள் ஒளிபரப்பி தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த சிறப்பு வாகனத்தின் செயல்பாட்டை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி சூலக்கரை பகுதியிலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டெல்லியில் பெண் காவலர் சஃபியா சைஃபி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூரில் ஒருங்கிணைந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹாலிதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண் காவலர் படுகொலையில் மவுனம் காக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா சார்பில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் 5 தங்கம் வெள்ளி உள்ளிட்ட 19 பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்தனர். இந்த நிலையில் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து 2வது முறையாக இடம் பிடித்துள்ளார் தமிழக வீரர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன். இந்த நிலையில் பெரிய வடக்கம்பட்டி மாரியப்பன் இல்லத்தில் மாரியப்பனுக்கு மை ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது. இதனை சேலம் மேற்கு அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான அஞ்சல் துறையினர் நேரில் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாரியப்பன் இந்த மை ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அளவிட முடியாத சந்தோஷத்தில் உள்ளது என்றும் இந்த முறை மழையின் காரணமாக தங்கப்பதக்கம் பெற முடியவில்லை, அடுத்த முறை கட்டாயம் தங்கப்பதக்கம் வெல்வேன் என தெரிவித்தார். எல்லா இடத்துலயும் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா எல்லா வாழ்த்துக்கள் தெரிஞ்சு போஸ்ட்ல அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க வாழ்த்துக்கள்லாம் பார்த்துட்டு. அவங்க எல்லாத்துக்கும்
ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைம் தங்கம் தவறி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இந்த டைம் கண்டிப்பாக தங்கம் இது பண்ணிட்டு போனோம், ஆனால் கொஞ்சம் மலையாளம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வரோம் சார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி காந்திஜி நகரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்கு தான் வைத்த நகையை திருப்ப பரமக்குடி கீழ பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த நாகராஜர் மனைவி பாண்டியம்மாள் ₹119,000 பணத்துடன் வங்கிக்கு வந்துள்ளார். அப்போது வங்கி மேலாளர் என கூறிய ஒருவர் பாண்டியம்மாளிடம் இருந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வங்கியின் வெளியே சென்று ஸ்டாம்ப் வாங்கி வருமாறு கூறியுள்ளார். இவர் வெளியே சென்று வங்கிக்குள் வந்து பார்த்தபோது அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் பரமக்குடி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்ததன் பேரில் வங்கியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் கொடுங்கையூரில் உள்ள தனியார் கராத்தே பயிற்சி அமைப்பின் சார்பாக மாணவர்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. அதனை திறம்பட பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு அந்த அமைப்பின் சார்பில் கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தகுதியின் அடிப்படையில் பயிற்சியினை நிறைவு செய்த 17 கராத்தே மாணவர்களுக்கு கருப்பு பட்டயம் மற்றும் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு வண்ணப்பட்டைகள் அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஆசிய அளவிலான கராத்தே ஆசிரியர்களான மாரியப்பன் மற்றும் கராத்தே மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினார்கள்.